பசிக்கும் காமத்திற்கும் காரணம் என்ன என்பதை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக இத்தனையும் கொடுத்த கடவுளே என்னை வாழ வைக்க வேண்டும், அதுக்காக உன்னை மனமாற வாழ்த்துகிறேன். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் நாதன் தாழ் வாழ்க, நீ வாழ வேண்டும், நீ மனமா நீ உன்னை மனமாற வாழ்த்துகிறேன். என்ன காரணம் நீ வாழ்வாய் என்பது தெரியும், ஆனால் இப்படி ஒரு சீற்றம் வரக்கூடாது. நிழடுக்கமோ புயலோ கடும் வெயிலோ வெப்பமோ வராது, இன்னும் சாந்தமுற்று வாழ வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும். அப்ப இயற்கையை புரிந்து கொண்டவர்கள் ஞானிகள், இயற்கையை நன்கு புரிந்து கொண்டவர்கள். மணிக்க வாசனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, இயற்கையை உணர்ந்து பசிக்கு காரணம் என்ன, காமத்துக்கு காரணம் என்ன, இந்த செயற்கை நான் சென்றதா இல்லை இயற்கை அமைந்ததா, பெண்ணு ஆணையும் படைத்தாய், பெண்ணுக்கு ஆணுக்கும் காமத்தை தந்தாய், அது உறவு உறவு உடல் உறவு தந்தாய், புத்திர வாக்கியத்தை கொடுத்தாய், அதை நான் உணர்ந்து கிடக்கிறேன். ஆக எல்லாம் நீ கொடுத்தது என்று அறிந்து கொண்டேன். இப்படி இருந்தும் இவ்வளவு கருணை உள்ள நீ, இவ்வளவு கருணை புரிந்திய நீ என்னை ஏன் சாகடிக்கின்றாய் என்று கேட்டவர்களான் ஞானிகள். என்னை சாகடிக்க வேண்டிய காரணம் என்ன? அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? மாணிக்க வாசகன் நாதன் தாழ் வாழ்கிறார், உலகமே பஞ்சபூதங்களை வாழ்க, உலகமே வாழ்க என்று பொருள். உலகமே நீடி வாழ வேண்டும் என்றான். நீ நீடு வாழ வேண்டும் என்றால் நீ நீடு வாழ்வதாக புரிந்து, நீ நீடு வாழ வேண்டும், நீ வாழ்ந்தால் தள்ளுபடி வாழ்ந்தால் நானும் வாழ்வேன். அப்ப தலைவனை அழைத்தார். தலைவன் எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல பரம்பொருள் அழைத்து, நீ மட்டும் முதுமை வரவில்லை, உனக்கு உனக்கு முதுமை வரவில்லை, பேராசை இல்லை, வஞ்சனை இல்லை, நரதடை இல்லை, நீ சாகவில்லை, ஏன் என்னை சாகடிக்கிறான்? அவர் சொன்னார், நான் பற்றற்றவன், வேண்டுதல் வேண்டாமையிலான் நான், நான் ஒன்றை விரும்பவும் மாட்டேன், ஒன்றை வெறுக்கவும் மாட்டேன், எனக்கு போட்டி இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, நான் சாகாமல் இருக்கிறேன். நீ இந்த சேர்க்கை இருக்கல்லவா, ஆணும் பெண்ணும் உடலோடு கொண்டதால் நாதி விந்துவாள் சுக்கில சுனையத்தால் இந்த சேர்க்கை காரணமாகத்தான் உனக்கு குணைக்கெடு வந்துள்ளது. நான் அரூபமாக இருக்கிறேன், நீ தோற்றமாக இருக்கிறாய், உருவமாக இருக்கிறாய். நான் அரூபமாக இருப்பதனால்தான் நான் மரணமில்லாது இருக்கிறேன், நீ தோற்றமாக இருக்கிறாய், உடல் தோற்றம் தோன்றுகிறது, அதுபோ தோற்றமாக கூடிய உடம்பு, பரு உடம்பு, பருப்பொருளாக இருக்கிறாய். நான் உன்னுடம்பாக பரு உடம்பாக இருக்க நான் உன்னுடம்பாக இருக்கிறேன். நீ என்னை நான் நீ என்னை போல ஆக வேண்டும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அன்பு வழிதான், நான் அன்பு கடலாக இருக்கிறேன். உணவு உலகத்துக்கு இந்த உலக மக்கள் இதுவரையிலும் சாப்பிட்டு பார்க்கிறார்கள். உலக மக்கள் மட்டுமல்ல, ஆடு மாடிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் சாப்பிட்டு 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 அழிக்க பார்க்குது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.